ஹே காய்ஸ் நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த நூறு ரூபாவும் இப்போ வச்சிருக்க நூறு ரூபாவோட வேல்யூவும் ஒன்னா கண்டிப்பா இல்லை அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்த காசை வச்சு பொருட்கள் வாங்கின அளவுக்கு அதே காசை வச்சு இப்போ உங்களால அவ்வளோ பொருட்கள் வாங்க முடியுமா இதுக்கெல்லாம் பதில் கண்டிப்பா நோதான் காரணம் மாற்றம் ஒன்றே மாறாதது அதே தான் இந்த பொருளாதாரத்துக்கும் பொருந்தும் ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்க காசை அப்படியே பாதுகாத்து வச்சிங்கன்னா அது என்னதான் இப்போ வில மதிப்பா இருந்தாலுமே எதிர்காலத்தில் அதே மதிப்போட இருக்கும்னு யாராலையோ உங்களுக்கு உறுதி அளிக்க முடியாது இந்த மாதிரியான பொருளாதார ஆபத்துல இருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்காக தான் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புக்ல பெஞ்சமின் கிரஹாம் ஸ்மார்ட்டா முதலீடு செஞ்சு நம்ம எப்படி லாபம் அடையலான்னு சொல்லியிருக்காங்க வாங்க அதை பத்தி பார்ப்போம் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் தி ஸ்டாக் மார்க்கெட் இந்த வரலாறுங்கிறது வெறும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு லெசன் எடுக்க மட்டும்தான் மட்டும் சொல்லிட முடியாது இந்த உலகத்துல உருவாகிற எல்லா நிகழ்வுக்கும் ஒரு பேக் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம ஒரு பொருளோ இல்ல ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அதோட கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது அதை வச்சு எதிர்காலத்துல எந்த மாதிரியான லாபத்தை நம்மளால அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே முக்கியம் அதுக்காக தான் கிரகமும் மக்கள் ஈஸியா ஏமாந்து போறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் மாயைகளை பத்தி இந்த புக்ல சொல்லிருக்காங்க அதுல முக்கியமான நாள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொருளை எல்லாரும் வாங்குறாங்க இல்ல எல்லாரும் அதுல முதலீடு செய்யறாங்கன்னு அதை நீங்களும் வாங்குறது மூலமா உங்களுக்கு லாபம் வரணும்னு அர்த்தம் இல்ல ஏன்னா சில சமயங்களை பாத்தீங்கன்னா அது ஒரு கம்பெனியோட தந்திரமா கூட இருக்கலாம் உதாரணத்துக்கு இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா இது இந்த செலிபிரிட்டி உடுத்துற ஆடை இது இந்த பிரபலத்துக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நமக்கு விற்பனை செய்வாங்க ஆனா எல்லா சமயமும் அவங்க மிகைப்படுத்தின அளவுக்கு அந்த ட்ரெஸ் நமக்கு நல்லா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது செகண்ட் ஒன் இஸ் நாட் டூயிங் யோர் ஹோம் ரிசர்ச் நான் இப்போ சொன்னதை தவிர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்களே உங்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிச்சு அதை அனலைஸ் பண்ணி எது நமக்கு நல்லதுன்னு பார்த்து முடிவெடுக்கணும் தேர்ட் ஒன்ஸ் ரிலையிங் ஆன் எக்ஸ்பர்ட்ஸ் ஹூ ஆர் நாட் நெசசர்லி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் மோஸ்ட்லி எதனால ஃப்ராட் நடக்குதுன்னா இங்கே ரெண்டு அடி தோணுனா தண்ணி வரும் ஃபைவ் மினிட்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே ஸ்கூல் கட்டி தருவோன்னு இந்த மாதிரி ஏஜென்ட் சொல்கிறத மட்டுமே நம்பி நம்ம அதை வாங்கணும்னா கடைசியில் அங்கே ஒரு சின்ன புல் பூண்டு கூட முளைக்காது ஸோ இதுக்காக தான் உண்மையிலேயே யார் எக்ஸ்பர்ட்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க ஒன் ஸ்டேயிங் ஹம்பிள் வென் ஸ்டாக்ஸ் ஆர் பர்ஃபார்மிங் வெல் இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ஹார்ஸ் ரேசிங் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பந்தயம் கட்டிட்டு அந்த குதிரை ஜெயிச்சிடுச்சுன்னா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்லேயும் அதே குதிரை மேலே அதிக பந்தயம் கட்டி கடைசியில் தோற்று போய் காசெல்லாம் இழந்துடுவாங்க அதே தான் நீங்களும் ஒரு விஷயத்தில் ஷைன் ஆகும்போது சந்தோஷத்தில் உங்கள் மூளை வேலை செய்யாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சோ அப்படிப்பட்ட சமயங்கள்ல எந்த ஒரு முடிவா இருந்தாலுமே உங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கிட்டு நல்லா யோசிச்சு எடுக்கிறது தான் சிறந்தது த இஷ்யூ ஆஃப் இன்ஃப்ளேஷன் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி பொருட்களோட வேல்யூ எல்லா காலங்களையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை எப்படி மனுஷனோட வாழ்க்கையில கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு இருக்கோ அதே போல பணத்துக்கும் இருக்கு அப்படி நிச்சயமில்லாத பணத்தை வெறும் நிகழ்காலத்தை மட்டுமே நம்பி கையிலேயே வச்சுக்கிறதுக்கு பதிலா எதிர்காலத்துக்காகவும் வரப்போற மாற்றத்துக்காகவும் இன்வெஸ்ட் பண்றது பெட்டர்னு இதுல சொல்லிருக்காங்க ஆனா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்ஃபிளேஷன் அதாவது பொருளாதாரத்துல திடீர்னு ஒரு பொருளோட மதிப்பு கூடுறது ஒரு பிரச்சனையாவும் அமையும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா இத பத்தி உளவியல் நிபுணர்களோட கருத்து இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் வரும்போது மக்கள் முடிவெடுக்க தெரியாம தவறான முடிவு தான் எடுக்கிறாங்க அது அவங்களுக்கு நஷ்டத்தையும் தருதுன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு இப்ப உங்க சேலரியில டூ பர்சன்ட் இன்கம் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் காய்கறி பெட்ரோல் அதே போல இன்னொரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி ஒன் பர்சன்ட் உயருது ஆனா உங்களை சுத்தி எந்த பொருளும் விலை ஏறல இது ரெண்டுத்துல பெரும்பாலான மக்கள் நான் முதல்ல சொன்ன அந்த சினாரியோ தான் லாபமானதுன்னு நினைப்பாங்க காரணம் அவங்களுக்கு பணம் அதிகமா கிடைக்கிறது மட்டுமே தெரியுதே தவிர அது எவ்வளவு செலவாகுது கடைசியில எவ்வளவு நம்ம கிட்ட மிச்சம் இருக்குன்ற விழிப்புணர்வு இல்லாம போறதுதான் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விலை உயர்வு வரும் போது இதெல்லாம் மனசுல வச்சு நீங்க ஒரு ஸ்மார்ட்டான டெசிஷன் எடுப்பீங்கன்னு நம்புறோம் ஸ்டாக்ஸ் கான் ரிலேபிள் ஓவர் கம் இன்ஃபிளேஷன் ஒரு விஷயம் ரொம்பவே ஆபத்தானது ஆனா அதே சமயம் அது நிறைய லாபத்தை தரதுக்கும் ஆற்றல் உள்ளதுன்னு இருக்கும்போது மனுஷனோட மனசு கண்டிப்பா அந்த ரிஸ்க் எல்லாத்தையும் தாண்டி லாபத்தை மட்டுமே யோசிச்சு அதை பண்ண வைக்கும் ஆனா அது எல்லா சமயங்கள்லயும் நல்லபடியா முடிஞ்சிரும் சொல்ல முடியாது அதுக்கு உதாரணம் தான் ஸ்டாக் மார்க்கெட் என்னதான் இன்ஃபிளேஷன் ஷேரோட விலை அதிகமாகி ஒரு நிறுவனத்துக்கு லாபம் தந்தாலுமே அது ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப அதிகமாச்சுன்னா எல்லா தரப்பு மக்களையும் அது இருக்காது அதை வாங்க முடிகிற சில ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அதால இருக்க முடியும் சோ இதனாலதான் ஷேர் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸோட வேல்யூ திடீர்னு ரொம்ப அதிகமாகும் போது ஈஸியா எந்த ஒரு முடிவையும் அசார்டா எடுக்காம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க சரி ஓகே எனக்கு லாபம் தரக்கூடிய அதே சமயம் ஸ்டாக்ஸ் போல அதிக மாற்றம் வந்து ரிஸ்க் தராத ஒரு முதலீடு தளத்தை சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இந்த புக்ல சொல்லியிருக்காங்க இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா கட்டடங்களையோ இல்ல நிலத்தையோ தனக்கு சொந்த ஆக்கிட்டு அத லாபத்துக்கு பப்ளிக் கிட்ட வைப்பாங்க ஆனா அதோட வேல்யூ ஒரே தான் கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா அதுக்குன்னு ஸ்டாக்ஸ் போல அடிக்கடி பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்காது உதாரணத்துக்கு இப்ப நீங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஷாப்பிங் மால் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத பத்தி உங்களுக்கு தகவல் முன்னாடியே தெரிஞ்சிடும் அதே மாதிரி அதை கட்டி முடிச்சு கஸ்டமர்ஸ்கெல்லாம் அது ஃபேமஸ் ஆகுறதுக்கும் நிறைய நேரம் இருக்கும் இன்ஃபிளேஷன் எதிர்பாராம வராது முடிவெடுக்கிறதுக்கும் சரியான நேரமும் கிடைக்கும் டோன்ட் லெட் ஏஜ் இன்வெஸ்டிங் நீங்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்டரா மாற போறீங்கன்றத முடிவு பண்ணுறது அதில் போடுற நேரமும் உழைப்பும் தானே தவிர உங்களோட வயசு இல்லை இப்போ உங்களுக்கு எண்பத்தொன்பது வயசு ஆகிருச்சு பென்ஷனும் கரெக்டாக வருது இதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டாக்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு யாரும் சொல்ல போகிறதும் இல்லை இப்பதான் உங்களுக்கு இருபத்தஞ்சு வயசே ஆகுது இப்போவே எதுக்கு சன்னோட வீடு வாங்குறதுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற போய் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு யாரும் சொல்ல போறதும் இல்லை ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வயசு இல்லை உங்களோட வேலையோட கண்டிஷன் எப்படி இருக்கு பொருளாதார சூழல் எப்படி இருக்கு உங்களை நம்பி எத்தனை பேர் இருக்காங்கன்றத பொறுத்துதான் நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவெடுக்கணும் சரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளே நம்மளை கேட்டு சரி பாத்துக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னலாம் பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிளா இல்ல மேரீடா மேரீட்னா உங்க பார்ட்னர் வேலைக்கு போறாங்களா அவங்களும் சம்பாதிக்கிறாங்களா உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா அப்படி இருந்தா அவங்களுக்கான செலவுகள் எவ்வளவு ஆகுது அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை சேமிச்சு அதிகமாக்க நினைக்கிறீங்களா இல்லனா இருக்கிற பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்களா உங்களோட வேலை உங்களுக்கு பாதுகாப்ப தருதா சொந்தமா ஏதாச்சும் பிஸ்னஸ் இருக்கா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படி செஞ்சு ஏதாச்சும் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னா அதை திருப்பி உங்களால சம்பாதிக்க முடியுமா டிஃபென்சிவ் இன்வெஸ்டிங் இந்த டிஃபென்சிவ் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா முதலீடு செய்யும் போது மொத்த சேவிங்ஸையும் அதுல போட்டுடாம அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ஆச்சும் கையில இருப்பு வச்சுக்கிறது ஏன்னா அப்பதான் எதிர்பாராத தருணங்கள்ல வர லாஸை நம்மளால சரி கட்ட முடியும் அதே மாதிரி அப்பப்ப கிடைக்கிற சேவிங்ஸை சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் ரெக்கார்ட்ல வச்சுக்கணும் அப்பதான் அது உங்களுக்கு லாபத்தை தந்திருக்கா இல்லையான்னு அனலைஸ் பண்ணி சரியான முடிவுகளை எடுக்க முடியும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா பத்துல இருந்து முப்பது எண்ணிக்கைக்குள்ள வெவ்வேறு நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட் பண்றது பயனுள்ளதுன்னு இந்த புக்ல சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எப்படி உங்களையே நீங்க கேள்வி கேட்டு உறுதிப்படுத்திக்கிட்டீங்களோ அதே போல நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனி பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கேள்விகள் இருக்கு அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி எந்த அளவுக்கு பெருசானது அதோட சொத்து அவங்க செலுத்த வேண்டிய கடன் தொகையை விட அட்லீஸ்ட் ரெண்டு மடங்காச்சும் அதிகமா இருக்கா கடைசி பத்து வருஷத்துல அந்த கம்பெனியோட வருமானம் என்ன நம்மள மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க பங்குதாரர்களுக்கு சரியான முறையில பணம் செலுத்தப்படுதா அது மட்டும் இல்லாம கடைசி பத்து வருஷத்துல ஷேரோட வேல்யூ கூடியிருக்கா அடாப்ட் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் டு இன்வெஸ்டிங் என்னதான் மனுஷங்க கிட்ட இருக்க இந்த இன்ஸ்டிங் அதாவது உள்ளுணர்வு அப்பப்போ நல்ல முடிவை எடுக்க வச்சாலுமே பணம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது அதை சயின்டிஃபிக்காக அணுகிறது தான் நல்லது அதுக்கு முக்கியமான மூணு பிரின்சிபல்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள் ஆஃப் அனலைசிஸ் அதாவது நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி முடிவெடுக்கிறது செகண்ட் ஒன் பிரின்சிபிள் ஆஃப் சேஃப்டி நீங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலுமே பாதுகாப்பான முறையில இன்வெஸ்ட் பண்றதுதான் சிறந்தது தேர்ட் ஒன் பிரின்சிபிள் ஆஃப் அடிக்வெட் ரிட்டர்ன் சரியான லாபத்தை தர மாதிரியான முதலீடு பண்றது இது எல்லாம் தாண்டி ரெண்டு விதமான இன்வெஸ்டரா நீங்க இருக்கலாம் ஒன்னு டிஃபென்சிவ் இன்வெஸ்டர் இதுல நீங்க உங்களை பத்தி மட்டும்தான் அதிகமா யோசிப்பீங்க வர லாபத்தை விட இன்னொன்னு என்டர்பிரைசிங் இன்வெஸ்டர் இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா கிடைக்க போற லாபத்தை மட்டும்தான் அதிக கவனம் செலுத்துவீங்க அதே போல ரிஸ்க் எடுத்து பெரிய அமௌண்ட்டை முதலீடு செய்வீங்க ஆனா இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே எவிடன்ஸ் அண்ட் போதுமான தகவலோட தான் முடிவு எடுக்கிறாங்களாங்கிறத சரி பார்க்கணும் பி கேர்ஃபுல் அபவுட் யூசிங் ஃபினான்ஷியல் அட்வைசஸ் இந்த அட்வைஸுங்கிறத நிறைய பேர் ஃப்ரீயா தருவாங்க ஆனா பொருளாதாரம்னு வரும்போது அதுக்கு சரியான அட்வைஸ் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்காக நம்ம பணம் செலவு பண்ணி தான் ஆகணும் பட் ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் லாபத்தை பார்க்க முடியும்னு சொல்லிட முடியாது இதுல முன்னாடி சொன்ன மாதிரி நீங்களே உங்களுக்கு தேவையான ரிசர்ச்சும் பண்ணலாம் ஆனா நீங்க எடுக்க போறது ரொம்பவே ரிஸ்கியான முடிவா இருந்துச்சுன்னா கூடவே அது மூலமா கிடைக்க போற லாபத்தை வச்சு உங்களால பினான்சியல் அட்வைசருக்கு பணம் செலவு பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அவங்கள தாராளமா அப்ரோச் பண்ணலாம் அதே போல சில சமயங்கள்ல உங்களுக்கு பினான்சியல் அட்வைசர் கண்டிப்பா தேவைப்படுவாங்க அது எப்பன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க தோராயமா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் அடைஞ்சிருந்தீங்கன்னா இல்ல உங்களால நீங்க போட்ட முதலீடுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியலனா இல்லனா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போற நிறுவனம் கொஞ்சம் கோளாறாவும் ஆபத்தாகவும் இருந்துச்சுனா இந்த மாதிரியான சமயங்கள்ல நீங்க பினான்சியல் அட்வைசரை அணுகிறது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் செக்யூரிட்டி அனலைசிஸ் கடைசியா நீங்க இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா அதை பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதாவது செக்யூரிட்டி அனலைசிஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க முதலீடு செலுத்த போற பொருளோட வேல்யூ இப்ப எவ்வளவு இருக்கு அதே மாதிரி ஃபியூச்சர்ல அது மக்களை அட்ராக்ட் பண்ணுமாங்கிறத சிம்பிளா தெரிஞ்ச யூஸ் பண்ணி கணக்கு போடுறதுதான் இதுக்கு நீங்க லேப்க்கு போய் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்ப மார்க்கெட்ல எப்படி நிலவரம் இருக்கு நியூஸ் பேப்பர் மீடியா மூலமா வீட்ல இருந்தே தகவலை தெரிஞ்சுட்டு முடிவெடுக்கலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே இல்லை உங்களோட திறனையும் அறிவாற்றலையும் சோதிக்கிற ஒரு பரிசோதனை தான் அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வெற்றி அடைஞ்சீங்கன்னா அதை பார்த்து வெறும் லக்குன்னு சொல்றவங்களுக்குலாம் நீங்க சொல்ல வேண்டிய பதில் இன்வெஸ்ட் பண்ற எல்லாரும் ஜெயிக்கிறது இல்ல ஆனா எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு இறங்குனேன்னா ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ